श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्यैकमिकं तत्त्वं हस्तामलगतां गतं एते मह्यमपोढमन्मथसरोन्माथाय नाथादयः यन्त प्रतिनन्दनीय विविधो दन्ता स्वदन्तामिह श्रद्धातव्यशरण्य दम्पतिदया दिव्यापगा व्यापगाः स्पर्धा विप्लव विप्रलम्भ पदवी वैदेशिका देशिकाः कालं वलं पुरी अन्न नर्कादलडियवर्क तालं वडंगी तमिழ்மறை இன்னிசை தந்தவள்ளல் மூடும் தவநெறி மூட்டிய நாதமுனி கடலே நாளும் தொழுதெழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே. நம்ம குரு பரம்பரையிலே ஆதியிலே வரக்கூடியவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அவருடைய வைபவத்தை நாம் பார்க்கலாம். ஆனி மாசம் அனுஷ நட்சத்திரத்திலே நாதமுனிகளுடைய அவதார தினமானபடியினாலே விசேஷமாக நாம் அனுசந்திக்க வேண்டி இருக்கிறது. நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நாதமுனிகளை ஸ்ரீமன் நாதமுனிகள் என்று அருளி செய்கிற வழக்கம். விசேஷமாக ஆதி ஆச்சாரியனாக இருந்தவர் என்று சொல்வதற்கு காரணம், நம்மளுடைய சித்தாந்தத்தையே ஒரு விதத்திலே வடிவமைத்து கொடுத்தவர் சிவன் நாகமுனிகள் தான். அதாவது இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய பரம்பரை, ஆச்சாரிய பரம்பரை, சிஷ்ய பரம்பரை, இதில் பார்த்தோமானால் முதலிலே சுவாமி நம்மாழ்வார் வருகிறார். இந்த கலியுகத்திலே நம்மாழ்வார் பிரதம ஆச்சாரியரானார் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதுக்கு முன் யுகாந்தரங்கள்ல எத்தனையோ பேர் ஆச்சாரியராக இருந்தார்கள். ஆனால் சரணாகதி சம்பிரதாயம் என்கிற இந்த சம்பிரதாயத்துக்கு ஆரம்பமாக பிரபஞ்சன சந்தான கூட்டஸ்தராக சுவாமி நம்மாழ்வார் எழுந்துள்ளி இருந்தார். அதற்கு பிறகு ஸ்ரீமன் நாதமுனிகள். நம்மாழ்வாருக்கும் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கும் நடுவிலே எத்தனையோ நூற்றாண்டு வருஷங்கள், எத்தனையோ நூற்றாண்டுகள் வித்தியாசம் உண்டு. ஒரு விதத்திலே பார்த்தோனால் ஆழ்வாருக்கு பிறகு இந்த சம்பிரதாயம் மறுபடியும் காணாத போயிடுதுன்னு சொல்லணும் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் ஸ்ரீமன் நாதமுனிகள் தான் மறுபடியும் இதை ஆரம்பித்து வைத்தார். அவர் சுவாமி நம்மாழ்வாரிடம் யோகாபியாசத்திலே எல்லா உபதேசத்தையும் பெற்றவர். அதனால்தான் சுவாமி தேசிகன் இந்த கேள்வியை கேட்கிறார். காலத்திலே பிற்பட்டவரான நாதமுனிகள் எத்தனையோ நூற்றாண்டுகள் முன்னாடி இருந்த நம்மாழ்வாருடைய சிஷ்யர் என்பது எப்படி பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஏன்னா ஆச்சாரியன் சிஷ்யன் அப்படின்னா ஆச்சாரியன் கிட்ட சிஷ்யன் நேர போய் காலக்ஷேபம் கேட்கணும், மந்திரோபதேசம் கேட்கணும். ஆனா அப்படி இல்லையே, ரெண்டு பேருக்கும் நடுவுல பல காலங்கள் வித்தியாசம் இருக்கே அப்படின்னு கேட்டிருந்து பதில் சொல்லும்போது யோக தசையிலே ஆச்சாரியர். சுவாமி நம்மாழ்வாரும் மகாயோகி, ஸ்ரீமன் நாதமுனிகளும் மகாயோகீஸ்வரர். அதனால இவர் யோகத்திலே ஆழ்வாரை சாட்சாத்காரம் பண்ண ஆழ்வார் உபதேசம் பண்ணார் என்பதாக இருக்கு. அந்த ரீதியிலே பார்த்தோமானால் சுவாமி நம்மாழ்வாருடன் முடிந்து போகாதபடி யோகத்திலே ஆழ்வாரை சாட்சாத்காரம் பண்ணி நமக்கு இந்த சம்பிரதாய அர்த்தங்களை எல்லாம், குறிப்பாக திருவாய்மொழி எல்லாம் நமக்கு அருளி செய்தவர், நமக்கு கொடுத்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அதனால விசேஷமான ரீதியிலே நாதமுனிகளை நாம் நினைவு கூற வேணும், நாதமுனிடைய திருவடிகளை நாம் சேவிக்க வேணும். சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது அதனாலதான் அழகா சொல்றார், நாதமுனிகள் என்பவர் எங்களுக்கு நாதர் அப்படின்னு. நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம். எங்களுக்கு நாதர் அப்படின்னா எங்களுக்கு தலைவர்னு அர்த்தம். இதையே வேற விதத்திலே சொல்லலாமானால் நாதமுனிகள் இல்லாவிட்டால் நாங்கள் அனாதைகளாகி இருப்போம் அப்படின்னு அர்த்தம். நாதமுனிகள் தான் நமக்கு திருவாய்மொழியை கொடுத்தார், நாதமுனிகள் தான் நமக்கு தரிசனத்தை கொடுத்தார். அவர் இல்லாட்டா நம்ம தரிசனத்துக்கு வழிகாட்டியே இல்லாமல் போயிருக்கும். அதனால மொத்த பேரும் அநாதர்களாக ஆகியிருப்போம். அப்படி இல்லாமல் எம்பெருமான் நாதன் அப்படிங்கிறத புரிய வச்ச நாதன் இவர் தான். அதனால நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம், நான் அநாத இல்லை, நான் நாதமுனிகள் எங்களுக்கு நாதராக இருக்கேன். அது மாதிரி இன்னொரு இடத்துலையும் சொல்லும்போது சீவத் தியாமன முனினா நாதசகாயேன நாதவான் அஸ்தி, ஆளவந்தாரும் நாதமுனிகளும் இருக்கிறபடினாலே எங்களுக்கு நாதர்கள் இருக்கிறார்கள். அதனால நாதமுனிகள் தான் நமக்கு நாதர். அவர் திருநாமமே நாதன் இருக்கு, ரங்கநாதன் திருநாமம், அதை சுருக்கி நாதர் என்று சொல்வது. முனிகள் அப்படின்னா மனனம் செய்பவர், மகரிஷி போல தியானம் செய்பவர் என்ற அர்த்தம். ஆகையினாலே அந்த நாதமுனிகள் நமக்கு உண்மையிலேயே நாதராக இருக்கக்கூடியவர். ஏன்னா அவர் செய்த உபகாரம் அத்தனை பெரிய உபகாரம், 3 உபகாரம் நாதமுனிகள் செய்ததாக விசேஷமாக நாம் அனுசந்திக்க வேண்டும். முதல் உபகாரம் திருவாய்மொழியை கொடுத்தார், 2வது உபகாரம் நமது தரிசனத்தை வடிவமைத்து கொடுத்தார், 3வது நமக்கான உபாயத்தை காட்டி கொடுத்தார் என்பதாக 3 ஒன்று ஒன்றாக பார்க்கலாம். 4000 திவ்ய பிரபந்தமும் நாதமுனிகள் தான் நமக்கு காட்டி கொடுத்தார். குறிப்பாக திருவாய்மொழியை நமக்கு நாதமுனிகள் தான் நமக்கு கொடுத்தவர். திருவாய்மொழியை அருளி செய்தவர் யாருன்னா நமக்கு தெரியும் நம்மாழ்வார். ஆனால் கூட காலத்தினாலே பிற்பட்டு அந்த திருவாய்மொழி இருந்த இடம் தெரியாது போயிடுது. அப்பொழுதுதான் திருக்குடந்தையிலே 6வது பெருமாள் சன்னதியிலே ஒரு 10 பாசுரத்தை ஒருவர் அனுசந்தானம் பண்ண 6வதே அடியேனுடலும் நின்பாள் அன்பாயேன் அந்த 10 பாசுரத்தை கேட்டு மிக ஆச்சரியமாக இருக்கிறது என்பதாக ஸ்ரீமன் நாதமுனிகள் அந்த அனுபவத்திலே ஊறி நின்றார். அதுல கடைசியிலே 1000 வந்தபோது 1000 பாட்டும் தனக்கு வேணும் என்பதாக ஆசைப்பட்டார். ஆனால் அது தெரிந்தவர் யாருமே இல்லை. அப்பொழுது அந்த நம்மாழ்வாரை குறித்து தியானம் பண்ணி யோகத்திலே அவர் மூலமாக இந்த 1000 பாட்டையும் உபதேசம் பெற்றவர். அதனால்தான் சுவாமி நம்மாழ்வார் இல்லாட்டா திவ்ய பிரபந்தமே கிடையாது, சுவாமி நாதமுனிகள் இல்லாட்டா திவ்ய பிரபந்தமே கிடையாது. சுவாமி தேசிகன் பாசுரம் அதற்கு ஏற்ற மாதிரி காலம் வலம் புரியன்னா நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளல் அப்படின்னு சாதிக்கிறார். தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளல் அப்படிங்கிறது முக்கியம். நமக்கு தமிழ் வேதத்தை கொடுத்தவர், அதுவும் இசையோட கொடுத்தவர். நாதமுனிகள் இசையிலே மகா நிபுணராக இருந்தபடியினாலே அந்த ஆழ்வார் அருளி செய்த அந்த திருவாய்மொழியை ஆழ்வாரிடம் கேட்டு நமக்கு புஸ்தகத்திலே எழுதி கொடுத்தான் மாத்திரமில்லை, அதை இசையோடு எழுதி கொடுத்தார். இசையோடு கொடுத்தான் மாத்திரமில்லாமல் அதை பிரவர்த்தனம் பண்ணார். அதுதான் முக்கியமானது. அதாவது புஸ்தகத்தை எழுதிடலாம், ஆனா அதை பாடம் சொல்லி அந்த புஸ்தகத்தை பிரவர்த்தனம் பண்ணணும், 4 இடத்துல பரவும்படி அதன் அர்த்தம் புரியும்படி சொல்லி பண்ணணும் இல்லையா? அது முக்கியமான விஷயம். சிவன் நாதமுனிகள் அந்த காரியத்தை பண்ணியிருக்கார். திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தத்தை கண்டுபிடிச்சு அது ஓலையில் எழுதி கொடுத்து விட்டுடல. காலம் வலம் புரியன்னா நற்காதல் அடியவர்க்கு, காலம் போல வலம்புரி போல மேலே எகத்தாழ்வான் கீழே எகழ்த்தாழ்வான்னு 2 சிஷ்யர்கள் இருக்கச்சா அவர்களுக்கு இதை சொல்லி கொடுத்தார், பாட்டாகவே சொல்லி கொடுத்தார். எப்படியானால் லவகுஷர்கள் மூலமாக ஸ்ரீமத் ராமாயணம் பரவியதோ அந்த மாதிரி இவர்கள் மூலமாகத்தான், இந்த மேலே எகத்தாழ்வான் கீழே எகத்தாழ்வான் மூலமாகத்தான் திவ்ய பிரபந்தமே பரவிட்டு. ஆனால் அவர்களுக்கு பிரவர்த்தனம் பண்ணி வைத்தார், சொல்லி கொடுத்து அவர்களை பாட வைத்து அவர்களை பிரவர்த்தனம் பண்ண செய்து உலகெங்கிலும் 4000 திவ்ய பிரபந்தம் அதை பரவுவதற்கு ஏற்பாடு செய்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். எப்படியானால் ஸ்ரீ தேசியின் சரித்திரத்தில் ஒரு விஷயம் பார்க்கிறோம். சுத பிரகாசிகா பூமோ ஏனாதோ பரிரட்சிதா பிரவர்த்திதாச்ச பாத்திரேஷு தஸ்மை சிரேஷ்டாய மங்கலம் என்பதாக சுவாமி தேசிகன் தான் சுத பிரகாசிகை காப்பாற்றி கொடுத்தார். ஸ்ரீபாஷ்யத்தினுடைய வியாக்கியானம் அற்புதமான வியாக்கியானம் சிவபிரகாசிகா. அது இல்லாவிட்டால் சீபாஷ்யம் புரியாது. அப்படிப்பட்ட உத்தமமான வியாக்கியானம், அழகான சம்பிரதாயத்திலே வந்த வியாக்கியானம். அந்த சுதப்பிரகாசிக்கையை காப்பாற்றி கொடுத்தவர் தேசியம்தான். ஏன்னா ஒரே ஒரு ஓலை தான் இருந்தது, ஒரே ஒரு பிரதி சுதப்பிரகாசிக்கை. அது அந்த சுதப்பிரகாசியை அருளி செய்த சுதர்சன சூரியிடம் இருந்தது. அதை பார்த்து இன்னொரு ஓலையில் எழுதணும். அந்த காலத்திலாம் காப்பி எடுக்க முடியாது. அதுக்கு முடியாது இருந்த காலத்துல துருஷ்க படையெடுப்பு வரைச்ச அப்போ அந்த சுதர்சன சூரிய நினைச்சார், எப்படியாவது இந்த சுதப்பிரகாசிக்கே காப்பாற்றணும், இன்னும் ரொம்ப முக்கியம் அது, அது இல்லாட்ட சிவாஷ்யம் புரியாது. அதுக்கு சுவாமி தேசியன் கிட்ட அவர் ஆஜ்ஞாயிட்டார். சுவாமி தேசியன் அதை ஏற்றுக்கொண்டு அந்த சுதப்பிரகாசியை அந்த துருஷ்கர்கள் கிட்டேந்து காப்பாத்தினார். அதே பெரிய விஷயம். அதோட நிக்கல, சுதப்பிரகாசிக்கா பூமௌ ஏன ஆதோ பரிரட்சிதா பிரவர்த்திதாச்சா, அதை பிரவர்த்தனவும் பண்ணார். ரெண்டு பேருக்கு அதை சொல்லிக் கொடுத்து, அதை மேன்மேலும் அது பாடமாக சொல்லிக் கொடுத்து பலருக்கு நன்கு பரவும்படியாக பண்ணார். அதுக்காக தான் இந்த விஷயம் சொல்றேன். வெறும் புஸ்தகத்தை காப்பாற்றுறது மாத்திரம் இல்லாமல் பிரவர்த்தனம் பண்ணுவார்கள். ஸ்ரீபாஷ்யம்னா ஸ்ரீபாஷ்ய பிரவர்த்தனம் பண்ணினார். திருக்குறைய பிரான் பிள்ளான் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதி, அவர்கிட்ட ஸ்ரீபாஷ்ய ஓலை இருந்தது. பகவத் ராமானுஜர் அனுகிரகம் பண்ணார். அந்த ஓலை வச்சுன்னு அவர் வெறுமை இல்லை, பிள்ளான் தான் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்தனம் பண்ணார். ஸ்ரீபாஷ்யத்துல பிள்ளான் சம்பிரதாயம் தான் இப்ப இருக்கு, வேற சம்பிரதாயம் கிடையாது. அந்த ரீதியில விசேஷமான ரீதியிலே பிரவர்த்தனமும் பண்ணார். அதான் ஸ்ரீமன் நாதமுனிகள் அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை மீட்டு கொடுத்தார். மாத்திரம் இல்லாமல் அதை தாளத்தோட கூட பிரவர்த்தனம் பண்ணினார், பல சொல்லி கொடுத்தார். அதற்கு உற்சவம் நடத்தி கொடுத்தார். ஸ்ரீரங்கத்திலே அத்தியனோத்சவம் அப்படின்னு அழகான உற்சவத்தை நடத்தி கொடுத்தார். அதற்கு விசேஷ அர்த்தங்களை எல்லாம் சாதித்தார். ஆழ்வார் ஸ்ரீசுக்திகள், ஆழ்வார்கள் எல்லாம் நித்தியசூரிகள் என்பதாக ஸ்தாபித்தார். இப்படியாக இன்னைக்கு திவ்ய பிரபந்தன் ஏதாவது பேசின்னு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நாதமுனிகள் முக்கியமான காரணம். இது சிவன் நாதமுனிகளுடைய முதல் உபகாரம், நமக்கு செய்த அனுகிரகம். இரண்டாவது உபகாரம், நம்மளுடைய தரிசனத்தை வடிவமைத்து கொடுத்தார் அப்படிங்கிறது. தரிசனம் விசிஷ்டாத்வைத தரிசனம் அப்படின்னு சொல்றோமே, நம்ம மதத்துல நம்ம விசிஷ்டாத்வைதத்துல எப்படி இப்படி தத்துவங்களை எல்லாம் நாம் ஒத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை ஆச்சரியமாக வடிவெடுத்து கொடுத்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள் தான். இவர் அதுக்காக ஒரு கிரந்தம் சாதிச்சார். அதுக்கு நியாய தத்துவம் அப்படின்னு பெயர். இந்த நியாய தத்துவ கிரந்தத்துல தான் மொத்த விஷயமும் இருக்கு. இந்த நியாய தத்துவ கிரந்தத்தை அடியொற்றிதான் ஆள வந்தார். சித்தித்திரயம் சாதித்தார், எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் சாதித்தார், சுவாமி தேசிகன் நியாய சித்தாந்தனம் நியாய பரிசுத்தி சாதித்தார். எல்லாருக்கும் மூல கிரந்தம் இந்த நியாய தத்துவங்கிற கிரந்தம் தான். இவர் அருளி செய்தது ஸ்ரீமன் நாதமுனிகள் அருளி செய்த கிரந்தம் தான். அதனால்தான் தரிசனம் பிலாசபி விசிட்டாத்வைத பிலாசபி அப்படின்னு வரும்போது நாதமுனிகள் தான் ஆரம்பம். அதை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நாதோபஜம் பிரவருத்தம் பகுபிர் உபசிதம் யாமுனேய பிரபந்தைகி தராத்தம் சம்யக் யதீந்திரைகி இதம் அகிரதம கர்சனம் தரிசனம் நகா. நம்மளுடைய தரிசனம் பார்த்தோன்னா முதல்ல ஆரம்பித்து வைத்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அதுக்கப்புறம் வளர்த்தவர் அப்படின்னா ஸ்ரீமத் யாமுன முனிகள். ஏன்னா எத்தனையோ கிரந்தங்கள் சித்தித்திரயம் முதலான கிரந்தங்கள்லாம் சாதிச்சார். அதுக்கப்புறம் அதை காப்பாற்றி கொடுத்தவர் பகவத் ராமானுஜர். அப்புறம் அதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இல்லாமல் இருந்தால் ஒரு சந்தேகம் வராதபடி எல்லாவற்றையும் தீர்த்து திட்டவட்டமாக அழகாக வடிவமைத்து கொடுத்தவர் ஸ்ரீமன் தேசிகன். 4 பேர் சம்பிரதாயம் சொன்னாலே 4 பேர் முக்கியமானவர். ஸ்ரீமன் நாதமுனிகள், ஸ்ரீமத் யாமன முனிகள், ஸ்ரீமத் ராமானுஜ முனி, ஸ்ரீமத் தேசிகன் வேதாந்த தேசிகன். அதுல முதல்ல இருக்கிறவர் ஸ்ரீமன் நாதமுனிகள் தானே. அவர் போன வழியில தானே எல்லாரும் போயிருக்கிறார்கள். அவர் சாதித்த விஷயத்தை தான் எல்லாரும் சாதித்திருக்கிறார்கள். ஆனா நமக்கு என்ன தௌர்பாகியம்னா அந்த நியாய தத்துவங்கிற கிரந்தம் இப்ப நமக்கு கிடைக்கல. ஆனால் என்ன பாக்கியம்னா அதுல இருக்கிற விஷயத்தை தான் தேசியம் சாதிச்சிருக்கேன், வேற தனியா சாதிக்கல. அதனால ஆச்சரியமாக ஒரு தரிசனம். இந்த தரிசனத்தை பத்தி இதனுடைய பெருமையெல்லாம் சொல்ற தேசிகன். திருஷ்டே அபன்னுத்ய பாவாத் அனுமிதி விஷயே லாகவஸ்யானபாயாத் சாஸ்திரே நைவாவசேயே விமதி விரகிதே நாஸ்தகித்வ பிரஹானாத் नाथोपज्ञं प्रवृत्तं बहुभिरुपचितं यामुने यप्रबन्धैः त्रातं सम्यग्यतीन्द्रैः इदम् अखिलतमः कर्षणं दर्शनं नः। अखिलतमः कर्षणं ஒரு தமசும் கிடையாது, ஒரு அஞ்ஞானம் கிடையாது, ஒரு சம்சயம் கிடையாது. அப்படி சுவாமி தேசிகன் அதை நமக்கு கொடுத்திருக்காருன்னா அதுக்கு காரணம் முன்னோடிகள் 3 பேர், ஸ்ரீமத் நாதமுனிகள், ஸ்ரீமத் தியாமன முனிகள், ஸ்ரீமத் ராமானுஜ முனி. அதனால மிக மிக விசேஷமான தரிசனத்துல எப்படி ஸ்ரீமத் நாதமுனிகள் அழகா இந்த தரிசனத்தை வடிவச்சு கொடுத்தான்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அது பெரிய விஷயம். ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப சூக்ஷ்மமாக வேதாந்தங்களை எல்லாம் ஆராய்ந்து அலசி கொடுக்கிறார் ஸ்ரீமத் நாதமுனிகள், சாதாரணமா கிடையாது. அதே மாதிரி அடுத்த 3வது விஷயம் நமக்கான உபாயம். சரணாகதி தான் உபாயம். அதை காண்பித்து கொடுத்தவரும் ஸ்ரீமத் நாதமுனிகள் தான். ஒரு விதத்திலே பார்த்தால் ஸ்ரீமத் நாதமுனிகள் யோகீஸ்வரர். அவர் யோகம் பண்ணிருந்தவர். யோகத்தை உபாயமாக பண்ணல, யோகத்தை அனுஷ்டானமாக பண்ணிட்டு இருக்கார், ஸ்வயம் பிரயோஜனமா பண்ணிட்டு இருக்கார். எம்பெருமானை நேர சேவிக்க முடியும் அவராலே. அதனாலே யோகத்தினாலே எம்பெருமானை நேர சேவிக்கிறார். ஆனால் மோட்சத்துக்கான உபாயம்னு சரணாகதி பண்ற. ஆனானப்பட்ட நாதமுனிகளே சரணாகதி பண்ணினார் அப்படிங்கிறபடினால்தான் நமக்கு அவர் வழிகாட்டியா இருக்கார். சுவாமி தேசிகன் அடிக்கடி இந்த நாதமுனிகளை தான் உதாரணம் காமிக்கிற வழக்கம். ஒருத்தன் சரணாகதி பண்ணான், அவனுக்கு விசேஷமான ஞானங்கள்லாம் வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் சரணாகதி பண்ணிருக்கார், அத்தனை விசேஷமான ஞானம் இல்லை, நிறைய சாஸ்திரங்கள்லாம் தெரியாது. ஆனால் சரணாகதி பண்றாங்கிற ரீதியில பகவான் கிட்ட பக்தி விசுவாசம் அதெல்லாம் இருக்கு. வேற ஒருத்தர் இருக்க, அவருக்கு விசேஷமான ஞானம் இருக்கு, சதுசாஸ்திரம் கரைச்சு குடிச்சிருக்கார். வேற ஒருத்தர் இருக்கார், அவருக்கு விசேஷமான அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு, ஆச்சரியமான நித்தியகர்மா அனுஷ்டானங்கள் எல்லாம் அழகா பண்ணுவார். அவரால் மாதிரி யாருமே பண்ண முடியாது. ரொம்ப வைதிகர், ரொம்ப அனுஷ்டான லிஸ்டர், இப்படிலாம் இருக்கும் இல்லையோ. இதெல்லாம் பத்தி சுவாமி தேசிகன் சொல்லும்போது என்னதான் நமக்கு விசேஷமாக சித்திச்சாலும் நாதமுனிகளை பார்த்து கத்துக்கணும்னுட்டார். ஏன்னா நாதமுனிகள் எப்படிப்பட்ட மகா தபஸ்வி, எப்படிப்பட்ட மகாஜானி. ஆனா அவரே சரணாகதி தான் பண்றார். சரணாகதி தான் பண்றேன், நான் இது பண்றேன் அது பண்றேன்னு ஆரம்பிக்கல. அவரே ரொம்ப வினயத்தோடு கூட தான் இருக்கார். அப்படி சிவன் நாதமுனிலே இருந்தப்புறம் நமக்கு என்ன அப்படிங்கிற நானாவிதானாம் மகதை கலானாம் நதாபிதீர்த்தேஷு கிருதாவதாரான் தேசிகனும் சாதிக்கிறார் இல்லையா. ஹயக்ரீவன் அனுகிரகத்தை வாங்கிட்டார் தேசிகன். சகல கலைகளும் இவருக்கு வந்தாச்சு. ஆனா சொல்றார் நானாவிதானாம் அகதை கலானாம், எனக்கு ஒரு கலையுமே தெரியாதேங்கிறது. ஏன்னா ஹயகிரன் அனுகிரகத்தினால வந்தது, எனக்கா எதுவும் தெரியாது. ஹயகிரன் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரிதான் சிவன் நாதமுனிகளும் பகவத் அனுகிரகம் அப்படின்னு நினைக்கிறாரு தவிர தானா போய் யோகத்தை சாதிச்சேன் அப்படின்னா அந்த மாதிரிலாம் நினைக்கிறது இல்லை. ஆக இது இருக்கிறபடினால்தான் அவரால் சரணாகதி சம்பிரதாயத்தை காப்பாற்ற முடியுது. சரணாகதி தான் உபாயம். இந்த பாசுரத்திலே சொல்லும்போது காலம் வலம்புரி அண்ணா நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளல் மூளும் தவணறி மூட்டிய நாதமுனி கழலே. மூளும் தவணறி மேலும் மேலும் அபிவிருத்தமாக கூடிய தபஸ், இந்த தபஸை மூட்டி தந்தவர். குறிப்பா பக்தியை கொடுத்தவர். அது வரப்போறது, இதுல பின்னாடி சொல்ல போறேன். அந்த நாதமுனி கழலே நாளும் தொழுதிடுவோம். அந்த நாதமுனியுடைய திருவடிகளையே தினமுமே நாம் தொழுது உஜ்ஜீவிப்போம், அவரையே சேவிப்போம். அதன் மூலமாக உஜ்ஜீவனம் பெறுவோம். நமக்கு ஆர்நிகர் நானிலத்தே. இப்படிப்பட்ட தரிசனம் யாருக்காவது இருக்கா? இப்படிப்பட்ட திருவாய்மொழி யாருக்காவது இருக்கா? இதை கொடுத்தவர் நாதமுனிகள் தானே. அந்த நாதமுனிகளை சேவிச்சுண்டு அவருடைய அனுகிரகமா இதையெல்லாம் பெற்றப்புறம் நமக்கு சமம் யார் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய அழகான அர்த்தம். மூலும் தவ நெறி மூட்டிய நாதமுனிகளே நாளும் தொழுதுவோம். நாளும் தொழுதுவோங்கிற அப்படின்னால தினந்தோறுமே சேவிப்போம் அப்படின்னு போக்கியத்துவ அதிசயம் தெரியுது. நாதமுனி கடலே நாளும் தொழுதுவோம் அப்படின்னும் போது ஒரு அர்த்தம் சாட்சாத் சுவாமி சாதிக்கிறார். நாதமுனியுடைய திருவடிகளையே தினம் சேவிப்போம்னா வேற எதுவும் சேவிக்க மாட்டோம்னு அர்த்தம். வேற என்ன லௌகிகமா என்ன செய்யணும்னா, லௌகிகமா இல்ல எம்பெருமான் திருவடிகளை கூட சேவிக்க மாட்டோம், நாதமுனிகள் திருவடிகளை தான் சேவிப்போம் அப்படின்னு அந்த அளவு அர்த்தமா. மதுரை ஆழ்வார் சாதித்த மாதிரியாக, ஆழ்வாரையே சேவித்திருந்த மாதிரியாக நாதமுனிகளையே நாங்கள் சேவித்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். மூலம் தவநெறி மூட்டிய நாதமுனி கடலே நாளும் தொழுதுவோம், நமக்கார் நிகர் நானிலத்தேன். ஆக இப்படிப்பட்ட 3 உபகாரங்கள் பண்ணியிருக்கிறபடினாலே அவரே விசேஷமாக சுவாமி தேசிகன் இப்படி அனுசந்தானம் பண்ணுகிறார். அடுத்த ஒரு 3 சொல்லணும்னா, ஆளவந்தார் அருளி செய்த 3 ஸ்லோகங்கள் சீமன் நாதமுனிகளை பற்றி, அதற்கு தேசிகன் அருளி செய்த வியாக்கியானம், இது எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு ஸ்தோத்திரம் அருளி செய்யும் போது ஆளவந்தார் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முன்னாடி நாதமுனிகளை 3 ஸ்லோகத்துல ஸ்தோத்திரம் பண்றார். முதல்ல எதுக்காக நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்றாருன்னா, ஆச்சாரியன்கிறபடினால. ஆளவந்தாருக்கு நாதமுனிகள் சாட்சாத் ஆச்சாரியன் இல்லையே, அப்படி இருக்க எதுக்காக நாதமுனி ஸ்தோத்திரம் பண்றாருன்னா, சாட்சாத் ஆச்சாரியன் இல்லாட்டாலும் ஆச்சாரியனுடைய ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன், அவரை ஸ்தோத்திரம் பண்ணா ஆச்சாரியனுக்கே பிடிக்கும், அதனால ஸ்தோத்திரம் பண்றார். இவருடைய ஆச்சாரியர்களுக்கு தன்னை ஸ்தோத்திரம் பண்றதை விட நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணா எல்லாருக்கும் பிடிக்குமா? அது மாத்திரம் இல்லாமல் நாதமுனிகளுடைய பேர் என்பவர் ஆளவந்தார், அதனால் நாதமுனிகள் சம்பந்தம் தான் தனக்கு முக்கியமான ஒரு உபாயமாக அமையிறது அப்படின்னு நினைக்கிறார். இந்த மாதிரி நிறைய காரணம் சொல்றார். 3வது காரணம், நிறைய கிரந்தங்களை எல்லாம் நிறைய பண்ணி உபகாரம் பண்ணுவார் நாதமுனிகள். நாதமுனிகளுக்கு அப்புறம் நடுவில் 2 மணக்கால் நம்பி உயக்கொண்டார்னு 2 ஆச்சாரியார் வந்தா கூட கிரந்தங்கள் மூலமாக நிறைய உபகாரம் பண்ணவர் சீமன் நாதமுனி. அதனாலே அவருடைய திருவடியை நாளும் தொழுதுவோம் அப்படின்னு அர்த்தம். அவருடைய திருவடியைத்தான் இங்க முதல் 3 ஸ்லோகத்திலே ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆளவந்தார் சாதிக்கிறார். 3 அழகான ஸ்லோகம். முதல் ஸ்லோகம், நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஞான வைராகிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே நமகான. சிவன் நாதமுனிகளுக்கு நமகான ஆரம்பிக்கிறார். நாதமுனிகளுக்கு முக்கியமான விஷயம் 3, ஞானம் வைராகியம் பக்தி, 3 இதுல சொல்றார். ஞானம் வைராகியம் பக்தி, இதுதான் தேசியருக்கு இந்த 3 தான். ஞான வைராகிய பூஷணம் வருது பாருங்க, ஞானம் வைராகியம், அது 2 பூஷணமான பக்தி இருக்குது. 3 தேசிகனுக்கு இருக்கு. நாதமுனிகள்கிட்ட ஆரம்பிச்சு அப்படியே தேசிகனுக்கு வரைக்கும் வந்திருக்கு. அப்போ நாதமுனிகளுக்கு இந்த ஞானம், இந்த வைராகியம், இந்த பக்தி 3 இருக்கும் இல்லையோ, அது விசேஷமா இருக்காம். அதுக்கு காமிக்கிறார் அச்சிந்தியா அத்புத அக்லிஷ்ட அப்படின்னு. அச்சிந்தியமான ஞானம், அதாவது நம்மாலே நினைத்து பார்க்க முடியாத ஞானம். இதுக்கு அர்த்தம் தேசிகன் சாதிச்சிருக்க, அதை வச்சு சொல்றேன். நம்மாலே நினைத்து பார்க்க முடியாத அளவு ஞானம். எவ்வளவு ஞானம் இருக்கும் நம்ம எவ்வளவு கணக்கு பண்ணுவோம்? ஏதோ ஓரளவு தானே நம்மளால கற்பனை பண்ண முடியும். நினைத்து பார்க்க முடியாத அளவு பணக்காரான்னு சில பேர் இருக்கா லோகத்துல, அவ சொத்து என்னன்னு அவளுக்கே தெரியாது. கடைசியில பார்த்தா 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அந்த மாதிரி ஏதோ வரும். அந்த மாதிரியாக நினைத்து பார்க்க முடியாத பணக்காரர்கள் மாதிரி நினைத்து பார்க்க முடியாத ஞானிகள். ஏன்னா அவருடைய ஞானம் எவ்வளவு இருக்குன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால அச்சிந்தியா இல்ல. அச்சிந்தியாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். இந்த பிற மதத்தவர்கள் இருக்கையோ அவளாலே நினைத்து பார்க்க முடியாத அளவு ஞானம். ஏன்னா இவருடைய ஞானத்தை அவ புரிஞ்சுட்டாதான் அவ பதில் சொல்ல முடியும். ஆனா இவர் ஞானத்தை புரிஞ்சுக்க முடியாது இல்லை. ஏன்னா அச்சிந்தியமான ஞானம், அவ்வளவு கடினமான ஒரு ஞானம். அதனால அவர்களால சிந்திக்கவே முடியாமல் பேசாம ஒழிஞ்சுடலாம். எப்படியானால் சததூஷணி சுவாமி தேசியன் பண்ணாரோ அந்த மாதிரி தேசியன் சததூஷணி பண்ண, அதுக்கும் பதில் எழுதணும்னு எழுதினா எத்தனை எழுதினாலும் சரியா வரல. அப்போ நம்ம கொத்திமங்கலம் சுவாமி எழுந்தொள்ளி இருக்காரு, வரதாச்சார சுவாமி எழுந்தொள்ளி இருந்தார். அவர்கிட்ட சங்கரமடத்துல சொன்னாலாம், என்ன பண்ணாலும் இந்த சததூஷணிக்கு பதில் எழுத முடியல என்ன அப்படின்னு கேட்டா, நாங்களும் எழுதிட்டு இருக்கோம் நிறையா, ஆனா சுவாரஸ்யமா இல்ல. அதுக்கு அந்த சுவாமி பதில் சொன்ன, உங்களால எழுத முடியாது, யாராலையும் எழுத முடியாது. ஏன்னா அச்சிந்தியமான ஞானம் தேசிகனுக்கு, நினைத்து பார்க்க முடியாத ஞானம். நீங்களாம் அவர் மனுஷரா நினைச்சிருந்து அவர் பதில தான் நினைக்கிறவங்க. அது மனுஷரே இல்லை, அவர் அவர் தெய்வம். அவர் அதனால அச்சிந்தியா அப்படின்னா எதிராளியெல்லாம் நினைச்சு பார்த்தா தானே பதிலாம் எழுத முடியும். நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு ஞானம். அதுதான் நாதமுனிகள் அந்த ஞானத்தினால்தான் அந்த சித்தாந்தத்தை அப்படிலாம் கொடுக்குறார் அழகா. அடுத்து ரெண்டாவது அத்புதா அப்படின்னு நாதமுனிய ஞானம் அச்சிந்திய மாத்திரம் இல்லை, அற்புதமான ஞானம், லோகோத்தரமான ஞானங்கிறார். அதாவது ஞானங்கிறது நமக்கும் இருக்கு அவருக்கும் இருக்கு, அந்த மாதிரி இல்லை. இப்ப நமக்கும் ஒண்ணு தெரியும் அவருக்கும் ஒண்ணு தெரியும், அந்த மாதிரி ரெண்டு பேரையும் தெரியும்னு எடுத்துட முடியாது. அவருக்கு தெரிஞ்சது அற்புதமா தெரியும், நமக்கு ஏதோ ஓரளவு தான் தெரியும். அந்த மாதிரியாக ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, ஒரு சமயம் மதுராந்தக சுவாமி எழுந்தருளி இருந்த போது முக்கூர் சிவ தயசிங்கருடைய வித்வத் சபையில, அப்போ ஒரு ஸ்லோகத்துல சந்தேகம் வந்துருக்கு எல்லாருக்கும். பஞ்சஸ்தவத்துல ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பம் ஞாபகம் வரல, கடைசி பாதம் மாத்திரம் ஞாபகம் வருது, யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் ஏதோ சுவாமி கிட்ட கேட்டா இந்த ஸ்லோகம்னா உடனே கடைசி பாதம் கொடுத்தா உடனே முதல் வரி சொல்லிட்டார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டா இது எப்படிப்பட்ட ஞானம்னு. நமக்கு வந்தா பஞ்சஸ்தவம் தெரியும், ஆனா பஞ்சஸ்தவம் நமக்கு தெரியுங்கிறதும் மதுராந்தக சுவாமிக்கு தெரியுங்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு. அவர் பஞ்சஸ்தவம் மொத்தமும் இந்த கடைசி பாதம் சொன்னா முதல் பாதம் சொல்லுவார். பஞ்சஸ்தவம் மாத்திரம் இல்லை, மதுராந்தக சுவாமி எழுதியிருந்தாரு, அவருடைய ஞானம் அற்புதமான ஞானம். அடியனே பல தடவை பார்த்திருக்கேன், அனுபவிச்சிருக்கேன், சேவிச்சிருக்கேன். அதாவது தத்துவமுக்தாகலாபா 500 ஸ்லோகம், அதிகன சாராவளி 500 ஸ்லோகம், பாதுகா சகஸ்திரம் 1000 ஸ்லோகம், இந்த மாதிரி பஞ்சஸ்தவங்கள், அதுக்கப்புறம் பட்டருது, அப்புறம் தேசிகன் ஸ்தோத்திர பாடங்கள், இது எல்லாமே சுவாமிக்கு அப்படி வாசோ விதயம் மொத்தம் அப்படியே மனசுல இருக்கு. இது எதுக்குமே கடைசி பாதம் கொடுத்தா முதல் பாதம் சொல்லுவார்கள், அப்படி ஒரு நொற்று. எல்லாமே சாதாரணமா கிடையாது, நமக்கு தெரியுங்கிற மாதிரி எனக்கு சோதபாடம் தெரியும்னு அந்த மாதிரி கிடையாது, அப்படி நல்ல ஒரு மனப்பாட ரீதி. இதுதான் அற்புதம் அப்படின்னு பெயர், ஆச்சரியமான ஞானம். மூணாவது அக்கலிஷ்டம் அப்படின்னா கஷ்டமில்லாத ஞானம்னு அர்த்தம். அதான் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே வந்திருக்கு. மயர்வரம் மதினால மருளி நான் ஞானம்ங்கிற மாதிரியா எம்பெருமான் தானே இந்த ஞானத்தை அவளுக்கு கொடுத்துருக்கான். சீவன் நாதமுனிகளுக்கு இது மாதிரி ஆள வந்தார் முதலானவர்களுக்கெல்லாம் எம்பெருமானே தான் ஞானத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு தயாசத்துல கூட வரும். அந்த மாதிரி அக்லிஷ்ட, கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டாம், பெருமாள் அனுகிரகத்தினாலே வந்த ஆச்சரியமான ஞானம். அது மட்டும் இல்லாமல் அக்லிஷ்டங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் விபரீத ஞானம் இல்லாத. நமக்கெல்லாம் ஞானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இது திடீர்னு வேற ஏதாவது சந்தேகம் வந்துடும், சந்தேகமே வராது, நேர் வழியில தான் ஞானம் போகும். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு. அப்படின்னால அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராகிய ராசியே, அப்படிப்பட்ட நாதமுனிகளுக்கு நமஹாங்கிற. நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே, அது மாத்திரனால அகாத பகவத் பக்தி, ஆழம் கண்டுபிடிக்க முடியாத அளவு பகவத் பக்தி இருக்கக்கூடியவர். தஸ்தை நமோ மதுஜிடங்கி சரோஜ தத்துவ ஞானானுராக மகிமாதிசயாந்த சிம்னே, நாதாய நாத முனையேத்ர பரத்ரஜாவி நித்யம் யதீய சரணோ சரணம் மதீயம். இந்த ஸ்லோகம் நாதமுனிகளை சொல்லும்போது, நாதமுனிகள் எப்படி பகவானுடைய அவதார சௌலபியாதிகள் எல்லாம் ஈடுபட்டு இருந்தார் அப்படிங்கிறது வரும். தஸ்மை நமோ மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞானானுராக மகிமாதிசயாந்த சீ, எம்பெருமானுடைய திருவடியிலே ரொம்ப ரொம்ப ஈடுபட்டு ஞானத்தினுடைய பக்தியினுடைய எல்லை நிலத்தில் இருக்கிறவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். ஏன்னா பகவத் குணங்கள்ல அப்படி ஈடுபாடு, அப்படிப்பட்ட ஒரு தத்துவ ஞானம். தஸ்மை நமோ மதுஜிதங்கி சரோஜ தத்துவ ஞான அனுராக மகிமா திசையாந்த சிம்னே, தீவிரமான பக்தி, தீவிரமான ஞானம், இதெல்லாம் அங்க இருந்துதான். எம்பெருமானுடைய அவதாரத்துல நிறைய பேருக்கு நிறைய விஷயம் புரியாம இருக்கு, ஆனால் அதெல்லாம் தான் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு ரொம்ப விசேஷமான ஞானம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். மூணாவது ஒரு ஸ்லோகம் ஒன்று சாதிக்கிறார். பூயோ நமோ பரிமிதாச்சித பக்தி தத்துவ ज्ञानामृताब्धि परिवाह शुभैर्वचोभिः लोकेवतीर्ण परमार्थ समग्र भक्ति योगाय नाथमुनिये यमिनाम्बराय। इधर வந்து நாதமுனிகள் பண்ண உபகாரத்தை சொல்றார். अपरिमित அதாவது நாதமுனியுடைய வாக்கு இருக்குல்ல, अपरिमिताच्युत भक्ति तत्व ज्ञानामृताब्धि परिवाह शुभैर्वचोभिः. ரொம்ப அமிர்த பிரவாகம் போற மாதிரி ஒரு வாக்கு நாதமுனியுடைய வார்த்தை. அதனால பூயோ நமக மறுபடியும் சேவிக்கிறேன். अपरिमित अच्युत भक्ति तत्व ज्ञान अमृताब्धि ज्ञानामृताब्धि परिवाह शुभे नादमुनियुடைய ஞானமே அமிர்த கடல் மாதிரி அது பொங்கி வரா மாதிரி இருந்தா எப்படியோ அந்த மாதிரி நாதமுனிகள் அருளி செய்த வார்த்தையாம். அதனால லோகே அவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாயா. லோகத்துல பக்தின்னு ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு காரணமே நாதமுனிகள் தான். பரமார்த்த சமக்ர பக்தி அதாவது யதார்த்தமான உண்மையிலான நேர்மையிலான சமக்ர பக்தியும் நாதமுனிகள் கிட்ட இருந்தது. அதனால தானே அந்த திருவாய்மொழியை அப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற சிவன் நாதமுனிகள். இல்லாட்டா யோகத்தையே பெரிய விஷயமா நினைச்சுட்டு இருப்பா, நாங்கெல்லாம் யோகம் பண்றோம்னு சொல்லுவா. ஆனா அப்படி இல்லாமல் திருவாய்மொழியுடைய பரம போக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு யோகத்தை இரண்டாம் பட்சமா வச்சு திருவாய்மொழியை முதல் பட்சமா வச்சவன். அதனால நமக்கெல்லாம் இன்னைக்கு பக்தின்னு ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு மூல காரணமானவன் நாதமுனி. பூயோ நமோ பரிமிதாச்சித பக்தி தத்துவ ஞான அமிர்தாப்தி பரிவாக வச்சை பரிவாக சுபேர் வச்சோ. அதனால ஆச்சரியமான நாதமுனிகளுடைய வச்சஸ் அவருடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்னா சுபைர் வச்சோபிகி அப்படின்னு வேற சொல்றாரு. ஏன்னா நினைச்சு சுவாமி தேசியம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனவந்தாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனவந்தார் பல இடத்துல கொண்டாடுறாரு. ஜி ஆர் நாதமுனிகி ச யோகமகிமா பிரத்யக்ஷ தத்தத்ரயா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். இப்போ நாதமுனிகள் தந்திருக்கிற ஞானத்தினாலே ஞானமுனிகள் தந்திருக்கிற வார்த்தையை நாம் அப்படியே நினைச்சு பார்க்கிறபடினாலே அது சுபமா இருக்காம். சம்ஸ்மராமி அஸ்ய வாக்கியானி பிரியாணி மதுராணி சான சிவதாமணத்துல வரும். அவருடைய வார்த்தைகளையே நினைச்சு பார்க்கறது எத்தனை பிரியமா இருக்கு, எத்தனை மதுரமா இருக்கு. தசரதரை பத்தி பெருமாள் ராமன் நினைக்கும் போது அவருடைய வார்த்தைகள் எத்தனை மதுரமா இருக்கும் அப்படின்னு அதை நினைக்கிறேன். அப்படிலாம் வரும். அந்த மாதிரி அர்த்தம் இருக்கட்டும். நாதமுனியுடைய வார்த்தையும் ரொம்ப கம்பீரமா இருக்கும். அந்த வார்த்தையெல்லாம் சிவாசியத்துல நிறைய எடுத்திருக்கேன், நாதமுனிகளுடைய வார்த்தை என்பதாக. அதனால வார்த்தையே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த வார்த்தையினால்தான் இன்றைக்கு பக்தி இருக்கு லோகத்துல. ஞான அமிர்தாப்தி பரிவாக சுபைர் வச்சோபிஹி லோகே அவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய. லோகத்துல பக்திங்கிறது வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவ நாதமுனியே எமினாம் வராய அப்படின்னு சிரேஷ்டராக இருந்தவர், ஞானிகளிலே சிரேஷ்டராக இருக்கக்கூடியவர் சிவன் நாதமுனிகள். அவருக்கு நமகா. 3 ஸ்லோகம் இந்த மாதிரியாக நாதமுனிகள் பண்ண உபகாரம், நாதமுனியுடைய ஞானம் முதலானதனுடைய பெருமை இதையெல்லாம் எடுத்து சொல்லி ஆழ்வந்தார் 3 ஸ்லோகம் சாதிச்சா. 3 ஸ்லோகத்துக்கு சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம். கடைசியிலையும் வேறு சாதிக்கிறார். பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்வர்த்தம் அச்சிந்தயித்வா என்பதாக கடைசியிலையும் ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். நாதமுனிகள் கிட்ட அத்தனை ஈடுபாடு ஆழ்வந்தாருக்கு. நீயாத்து நாதமுனிஹி அப்படின்னு பல்லாண்டு பாடுறார். ச யோகமகிம பிரத்யக்ஷ தத்வத்ரய. யோகத்தினாலே எல்லாவற்றையும் பார்த்தவர், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவர். நாதமுனியுடைய ஞானத்தை பத்தி சொல்லும்போது உள்ளங்கையின் நெல்லிக்கணி போல அவர் கையில எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியும்னா சாதாரணமா தெரியும் இல்லை, உள்ளங்கையின் நெல்லிக்கணி போலேன்னு சொல்லுவார்கள். கையில நெல்லிக்காய் விஷயம் என்ன தெரியுமோ இல்லை எல்லாருக்கும். அந்த மாதிரியாக நாதமுனிகளுக்கு சகல தத்துவங்களும் நேர பார்க்குற மாதிரியான ஞானம். அதனாலே நாதமுனிகளுடைய ஔதாரியம் அப்படிங்கிறதை அந்த அந்த விஷயத்தை எல்லாம் அவர் கிரந்தத்திலே சாதித்தபடியினாலே ஔதாரியம் அப்படிங்கிற குணம், அந்த குணத்தை இந்த மூன்றாவது ஸ்லோகத்திலே பார்த்தார். அப்புறம் பிதாமகம் நாதமுனி விலோக்கியங்கிறது சரணாகதியை பற்றி சொல்லும்போது நாதமுனிகளுடைய சம்பந்தம் தான் தனக்கு இத்தனை க்ஷேமத்துக்கும் முக்கியமான காரணம். ஆளவந்தார் சாதிக்கிறார் நாதமுனியுடைய திருப்பேரர் ஆனபடினாலே அவருடைய அனுகிரகம்தான் முக்கியமான காரணமாக இருக்கு. நாதமுனியுடைய பேரன் அப்படிங்கிறத விட்டுட்டு வெறும நான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப மோசமா இருக்கும். அப்படிங்கிற அமரியாதா க்ஷுத்ரஹா சலமதி அசூயா பிரசவு. அதனால நான் எப்படி இருக்கேங்கிறத விட்டுட்டு சிவன் நாதமுனியுடைய பேரன் ஆனபடினாலே அவருக்காக எனக்கு என்னை அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறேன். அகிருத்திமத்வச்சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்பவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதமத்விருத்தம் அசிந்தயித்வா. அகிருத்திரிமமான பக்தி, பக்தி உண்டாக்குறது கிடையாது, சுவாபாவிகமாக இயல்பாகவே பக்தி இருக்கு நாதமுனி எம்பெருமாண்டை திருடியில. அகிருத்திமத்வச்சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி, அதுவும் பிரேமத்தினுடைய பிரகர்ஷம், பக்தியினுடைய உயர்ந்த நிலை அப்படிங்கிறது நாதமுனியில் கிட்ட இருக்கான் அப்படின்னு கொண்டாடுற. அப்படிப்பட்ட பிதாமகம் நாதமுனியும் விலோக்கிய பிரசீதமத் விருத்தம் அச்சிந்தையில். சுவாமி தேசியம் இன்னும் கூட பல ஸ்லோகங்கள்லாம் சாதிச்சிருக்கேன். அதுல ஒண்ணுதான் ஏதேமக்கியம் அப்போடம் அன்மத சரோன் மாதாய நாதாதய ஸ்ரீயந்த பிரதிநந்தனீய விவிதோ தந்தா ஸ்வதந்தாபிக. வேதாந்தம் கொண்டாடும்படியான பெருமை படைத்தவர்கள் ஸ்ரீமன் நாதமுனிகள் முதலான மகா ஆச்சாரியர்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே சொல்றார். வேதாந்தம் கொண்டாடும்படியாக வேதங்கள் எல்லாம் இவர்களுடைய பெருமையை கொண்டாடலாம், அப்படிப்பட்ட பெருமை உடையவர்கள் அப்படின்னு சாதிக்கிற. இந்த மாதிரி ரீதியில இன்னும் கூட சில ஸ்லோகங்கள்லாம் நாதமுனிகள் விஷயமாக சாதிச்சிருக்க, சுவாமி தேசியம் சாதிச்சிருக்க. இங்க சங்கல்ப புஸ்தகத்திலேயோ ஏதோ ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு ஞாபகம். அந்த மாதிரியாக பல வச்சனங்கள் நாதமுனிகள் எப்படி ஆச்சாரியரான முதலான வச்சனங்களும் நிறைய சாதிச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒன்று ரெண்டு பார்த்தோம். இந்த ரீதியில ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய இந்த திருநக்ஷத்திர தினத்தை ஒட்டி ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய வைபவம் விசேஷமாக புஸ்தக உபகாரத்தினாலே அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத முக்கியம். ஏன்னா நியாய தத்துவங்கிற புஸ்தகம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி திருவாய்மொழிங்கிற புஸ்தகம் அது இல்லாட்டா நமக்கு உபய வேதாந்தமே இருக்காது. எப்பவுமே உபதேச ரூபமாக அனுகிரகம் பண்றது ஒண்ணு, புஸ்தக ரூபம் கிரந்த ரூபத்துல அனுகிரகம் பண்றது அப்படின்னு இருக்கும்போது அது விசேஷமா கொண்டாடுறோம். உதாரணமா நம்ம குரு பரம்பரையில பார்த்தோமானால் கிரந்த ரூபத்துல விசேஷமான அனுகிரகம் பண்றவர் ஸ்ரீமன் நாதமுனிகள், ஸ்ரீமத் தியாமணமுனிகள், ஸ்ரீமத் ராமானுஜமுனி, ஸ்ரீ பகவத் ஸ்ரீ தேசிகன் ஏன்னா நிறைய கிரந்தம் பண்றதா. நாதமுனிகள் தான் அடிப்படை கிரந்தம் அருளி செய்தார். யாமனமுனிகள் 8 கிரந்தம் பண்ணார். அதை அடிவற்றி ஸ்ரீமத் ராமானுஜர் 9 பண்ணார். சுவாமி தேசியம் 100 கணக்கு பண்ணியிருக்கார். இல்ல நமக்கா கிரந்த ரீதியில உபகாரம் பெரிய உபகாரம். அது இந்த கிரந்தம் இல்லாட்டா நம்ம எப்படி புரிஞ்சுப்போம்? தேசியனுக்கு அப்புறம் கூட பார்த்தா கூட ஆச்சாரியர்களை பார்த்தானா உபனிஷத் பாஷ்யக்காரர் ரொம்ப ரொம்ப பிரதானமான கிரந்தங்கள்லாம் பண்ணிருக்கார். பாவ பிரகாஷிகா உபனிஷத் பாஷ்யம், அதே மாதிரி சாட்சாத் சுவாமி திருவாய்மொழிக்கு வியாக்கியானம், ரகசிய திரைசாரத்துக்கு வியாக்கியானம் ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்காரு. அந்த மாதிரி திருக்குடந்தை தேசிகன் நிக்ஷேப சிந்தாமணின்னு சரணாகதியை பற்றி வசதியான கிரந்தம், அதாவது ரகசிய தேசாரத்துக்கு வியாக்கியானம், இன்னும் சில வியாக்கியானங்கள். இவர்கள் பண்ண கிரந்தங்கள்லாம் இன்னைக்கும் நமக்கு உஜ்ஜீவனத்துக்கு இருக்கு. நிறைய பேர் நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணுவான், இல்லைன்னு இல்லை. ஆனால் நமக்கு எத்தனை உபகாரமா இருக்கு, அது இல்லாட்டா நமக்கு சம்பிரதாயம் சரியா கிடைச்சிருக்காது. அதனால அப்படி விசேஷமாக கிரந்த ரூபத்தினாலே உபகாரம் பண்ணினா ஆச்சாரியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீமத் நாதமுனிகள், ஸ்ரீமத் தியாமணமுனிகள், ஸ்ரீமத் ராமானுஜமுனி, ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் வரும். அதனால்தான் இங்க விசேஷ அனுசந்தானம் பண்ணுகிறார்கள். நாமும் நாதமுனிகள் திருநக்ஷத்திரத்திலே இந்த ஆச்சாரியனுடைய வைபவத்தை அனுசந்தானம் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. தன்யவாதங்கள். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் யஸ்யநைகமிகம் தத்வம் ஹஸ்தாமலகதாங்கதம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.